வணக்கம். நான் இப்போ வந்து கம்பன் கவித்திரட்டுங்கிறத மூணு தொகுதியில் வந்திருக்கு நூல், சரிங்களா? இதில் ஆறு காண்டம் இருக்குது. இதில் ஆறு காண்டம் மூணு தொகுதியாக விட்டுருக்காங்க, மூணு நூலாக வெளியே வந்திருக்குது. சரி, இதில் என்னன்னு பார்ப்போமே. இது முதல் தொகுதி முடித்தாச்சு, ரெண்டாம் தொகுதியும் முடித்தாச்சு, சரிங்களா? மூன்றாம் தொகுதி பார்த்துருக்கோம். இந்த மூணு ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் பின்னால் வர விஷய செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன், அது குறித்து மனசில் வச்சுக்கிங்க. சரி, இதை இப்போ கம்பன் கவித்திரட்ட ஒரே ஒரு ஏதாவது ஒரு பக்கம் பார்ப்போமே. ரெண்டாவது பக்கம், ரெண்டாவது நூல் சொல்கிறேன். இப்போ மேலே வந்து மேலடி இருக்குங்களா? ம், இதை வந்து எனக்கு ராஜ்யம் வேண்டாம்னு இருக்கு, இதை எடுக்கிறேன். இதை வந்து நூலில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது வலது பக்கம் அச்சு பக்கம் இல்லாமல் வெறும் நூல் மட்டும். இதில் பார்த்தா எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே அச்சியம் எங்கேயுமே இல்லை பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு நூலை நம்ம வந்து உருவாக்கின பிறகு அச்சியன் வந்து மாறும் உங்களுக்கு, சரிங்களா? அச்சியன் வந்து நம்ம நிறையா வடிவத்தில் பதிவிறக்கம் பண்ணுவோம்ல. இங்கே பாருங்கள், இந்த வடிவத்திலாம் பதிவிறக்கம் பண்ணுவோம். மூணு மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் நிறையா வடிவம் இருக்குது, சரிங்களா? இந்த கருவிகளை போய் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இத்தனை ஃபார்மேட்டில் நம்ம வந்து பதிவிறக்கம் பண்ணலாம். சரி, அப்போ அதை மனசில் வச்சு தான் நம்ம செயல்படணும், சரிங்களா? அப்போ இந்த அச்சு பக்கம் எங்கேயுமே வரல. இந்த அயோத்தி காண்டம் இங்கே இருக்கா? அயோத்தி காண்டம் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அதை தூக்கி நான் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க. செமிச்சே காமிக்கிறேன். போட்டுட்டு திரும்பவும் நான் பின்னால் போய் பார்க்குறேன் அந்த அயோத்தி காண்டம் எங்கே இருக்குன்ட்டு. திறந்தோம், தர்காத்துக்கு முந்தி இது. இது வந்து அயோத்தி காண்டத்தை காணும் பாருங்க. இங்கே பாருங்கள், அயோத்தி காண்டங்கிறது தலைப்பே காணும் பாருங்க. அது காரணம் என்னன்னா, இது அந்த தலைப்பை வந்து நம்ம எங்கே போட்டுட்டோம்னா மேலே போட்டுட்டோம், சரிங்களா? இந்த தலைப்பு எடுத்து எப்பயுமே இங்கே போடக்கூடாது, போட்டால் அங்கே வராது, கடைசியாக நம்மளுக்கு வராது அப்படிங்கிற மனசில் வச்சுக்கோங்க. இந்த தலைப்பு இங்கே தான் வருங்களா? ரெண்டு ரெண்டு வரி தள்ளி மூணாவது வரியாக போடுறேன். ஏன்னா அந்த தலைப்பு இங்கே தான் தொடங்குது இல்லையா, போட்டுட்டு சேமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு வந்து அங்கே வந்திருக்கும். இது ஒரு விதி, மறக்கவே கூடாது, சரிங்களா? சரி, அடுத்தது வந்து இந்த நூலில் மொத்தம் 370 இருக்குது. அது இல்லாமல் இந்த ரெண்டு தொகுதியில் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் நான் கவனிச்சுட்டு நான் சொல்கிறேன். தயவுசெய்து அதை பின்பற்றினீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து சிறப்பாக இருக்கும். இந்த மூணு நூலும் இதே மாதிரி இது எடுத்து இங்கே என்ன இருக்குதுங்க, சென்டர் மேலே போட்டோம். அப்போ வருமா நம்மளுக்கு கடைசியில் வராது, விளைவில் வராது. அதாவது இந்த அச்சு பக்கம் இருக்கு இல்லைங்களா, இதை நீக்கும் போது இது வந்து மறைஞ்சி போயிடும். அதனால் மேலடியை பற்றி எப்பயுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. அதில் நானும் நண்பரும் முற்படிப்பில் பைத்தான்லாம் போட்டுருவோம். இப்போ அந்த தலைப்பு இங்கே தான் தொடங்கினாலும் ஒரு வரி, ரெண்டு வரி, மூணாவது வரி, மூணாவது வரியில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன், அதாவது தனியாக தெரியணுங்கிறதுக்காக விட்டுட்டு சேமிச்சிட்றேன், சரிங்களா? ஒரு வேளை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கீழே பார்த்தீங்கன்னா கீ இதுன்னு இருக்குது. இதை திறந்து பார்ப்போம், இங்கேயும் கீன்னு இருக்குது. சரி, எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அதை இதில் இவ்வளோ 3x தர வேண்டியது இல்லை, சரிங்களா? 2x, 2 மடங்கு, இதை விட 3 மடங்கு தான் பெருசாக இருக்கு. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், 2x போதும் அதுக்கு. சரி, இதில் கீ வந்து இங்கே இருக்குது, இங்கே போட வேண்டாம். அதேமாதிரி இதை வந்து இங்கே போடக்கூடாது. இது வந்து அச்சு பக்கம் செஞ்சும்போது அவங்க குறிப்புக்காக அது இதில் போட்டுட்டு விட்டுருங்க. இல்லை அப்படின்னா இன்னும் கூட போடலாம். அது தேர்ந்தெடுத்துட்டு ஆர்ஹெச்ன்னு போட்டுட்டு சேமிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இந்த கூட்டல் கொடி அழுத்தினா அப்படி வருது பார்த்தீங்களா, அது தனியாக படப்பதிவு பண்ணியிருக்கேன், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? சரி, ரெண்டாவது முடித்தாச்சு. இது வந்து போல்டாக இருக்குல்ல, தடிமனாக இருக்குது, அதனால் தேர்ந்தெடுத்து ஒரு கோடு குறியீடு மறந்துட்டாங்க.
இங்கே போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே இங்கேயும் போடலை. இது அழுக்கிறேன், போல்டு மாத்திரேன், இதுவும் தடிமனம் போல்டு அப்படிங்கிற அந்த கணி குறியீடு போடணும். பி போட்டுட்டு சேமிச்சிருங்க இங்கே. சரியா, என்ன சரிங்கன்னு எழுதணும் சுருக்கத்தில் எப்பயுமே. சரி, இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு, அடுத்த பக்கம் பார்ப்போம் நம்ம. அதை எல்லா பிள்ளைகளும் எழுத்து பிள்ளைய ரொம்ப நீக்கணும், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த கீ எங்கே இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. மேலே வந்து கீ இங்கே எழுதிட்டாங்க, ஆனால் இதில் இன்னும் தப்பு செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த அச்சு நூறாடும் கனவுகளிலே சுனைகளிலேன்னு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, நூறாடும் தள்ளி வர்றதுனால இதை வந்து ரெண்டு வரி மேலே விட்டுருணும். விட்டுட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த குறியீடுலாம் எல்லா பக்கத்துக்கும் நான் போட்டிருப்பேன், ஆனால் ஒரு வரி இருந்தால் போதும், ரெண்டு ரெண்டு வரி இடம் இருக்கும், அதை நீங்கள் சரி பண்ணிவிடுங்க. சரியா, அடுத்து என்னன்னா இங்கே பாடல் இருக்குது, பாடலுக்கு மேலே எப்பயுமே இதுமாரி ஒரு வரி போட்டுருங்க. பாடலுக்கு முடிஞ்சோடனே ஒரு வரி போட்டுருங்க. போட்டுட்டிங்களா, வேலை முடிஞ்சது. இது வந்து இங்கே இருக்குது, நம்ம இங்கே மாற்றிடுவோம் அதை. அதாவது எல்லா பாடலுக்கு மேலே இந்த வரி போடுங்க, எல்லா பாடலுக்கு இந்த வரி போடாதுங்க, போடுங்க, வேறு எந்த குறியீடும் போடாதீங்க. இதுக்கு இது எல்லாமே போட்டு முடிச்சாங்க, மூணு புள்ளி வருது இல்லையா, மூணு நட்சத்திரம் அது பெருசுப்படுத்தி காமிக்கிற பாருங்க, மூணு நட்சத்திரம். ஆ சரியா, இதுவும் வந்து நான் போட்டுட்டேன், நீங்கள் எதுவும் போட வேண்டியதில்லை. இதை ரெண்டாவது நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு செயல்படுங்க. திருத்தம், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எழுதுங்க எப்பயுமே. சரி, இந்த பகுதியும் திருத்தமாக முடிச்சாச்சு. இப்போ தள்ளி போட்டிங்கன்னா தள்ளி வந்துடுது பாருங்க, இங்கே ரெண்டு வரி விட்டிங்கன்னா தள்ளி தானாகவே உள்ளார வரும். வலது பக்கம் அச்சு பக்கத்தில் தள்ளி இருந்தால் இங்கே தானாகவே வந்துடும், இதுக்கும் தானாகவே தள்ளி தள்ளி அதுவே போட்டுக்கும் பாருங்கள். மாடலாம் தள்ளி போட்டு வச்சது, தேன் அந்த குறியீடு போட்டிங்கன்னா தானாகவே தள்ளி வந்துடும். இது அக்குன்றிலே, இதுவும் தள்ளி வந்துடும் தானாகவே. பாடல் எல்லாத்துக்கும் ஒரு குறியீடு, பாடல் முடிஞ்ச பிறகு ஒரு குறியீடு, அதை மனசில் வச்சுக்கணும். சரி, அடுத்ததில் என்னன்னு பார்ப்போம். இது திறந்து பார்த்தோம்னா இந்த 53 53 ரெண்டு இருக்குது. இந்த 53 இருக்கும்போது இந்த 53 பக்கம் வேணுது இல்லையா, அதனால் இது எடுத்துருங்க. அதை இது பெரிய தள்ளி வருது உள்ளார அச்சு பக்கத்தில், அதனால் நம்ம வந்து ரெண்டு பேரும் ஏற்கனவே விட்டுட்டோங்க, அதனால் இது கண்டுக்க வேண்டியதில்லை, நம்ம அப்படியே விட்டுறலாம். சரி, இங்கே வந்து சொன்ன மாதிரி ஒரு வரி இடம் இருந்தால் போதும். இது எல்லாமே கணினி பதிவு. முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடு இருக்குல்ல, இங்கே ரூல் ஒன்று போடணும் இல்லையா, ரூல் போட்டால் தான் வந்து கோடு வரும் அங்கே இல்லையா. இங்கே ரூல் இங்கே போட்டாச்சு. முன் தோற்றம் பார்ப்போம். இப்போ முன் தோற்றம் பார்த்தோம்னா கோடு வந்துடுச்சு, எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லைங்களா. ஆனால் நம்மளுக்கு நம்மளோட முடிவு என்னென்னா, கடைசியில் இந்த அச்சு பக்கத்துக்கு எடுக்க போகிறோம். அப்போ இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே நட்சத்திரம் எங்கே இருக்குது, இந்த இடத்துல சாம்பவன்ங்கிற இடத்துல இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த பாருங்க சாம்பவன், இந்த இடத்துல அச்சு பக்கத்தில் நட்சத்திர குறியீடு இருக்குது சரிங்களா. அப்போ என்ன பண்ணோம், அதை எடுத்து திறந்து, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது, இது கொஞ்சம் உயரதிக, இப்போ நீங்கள் ஓரளவு அனுபவம் வந்துருச்சு, இது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் இந்த சாம்பவன் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் வந்து கர்சரை வச்சுட்டு கனியை திரைச்சுட்டியை வச்சுட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆர்இஎஃப்னு இருக்கும், ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு சரிங்களா. இப்போ இங்கே இருக்குது, அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம. அப்படி படி எடுத்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிறேன் நான், எடுத்துக்கிட்டு அப்புறம் இங்கே போகணும், அப்போ தான் சரி எளிமையாக வரும். அது சாம்பவன்ட்ட வச்சுட்டேன், ரெஃபரன்ஸ் அப்படின்னு இங்கே இருக்கும், இங்கே கொஞ்சம் போட்டுட்டேன். இது ரெண்டுக்கும் நடுவில் அது போடணும் சரியா, போட்டுட்டேன். போட்ட பிறகு இப்போ சேமித்து பார்க்குறேன், சேமிச்சோன்னா பாருங்கள் கோடு போட்டு இங்கே வந்துடுச்சு சரிங்களா. ஆனால் இது நூல் இணையும் போது இந்த மேலடியும் கீழடியும் கடைசியில் இணையாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் இணையிறதுக்கு ஒரு குறியீடு போட்டுட்டு தான் போதும். குறியீடு என்ன குறியீடு அப்படின்னா, இப்படி போட்டுட்டு
ரெஃப் லிஸ்ட்னு இருக்கும். எங்க இருக்குது ரெஃப் லிஸ்ட்? போட்டுட்டேன். போட்டுட்டு சேமிச்சிடலாம். நம்ம சரியா, அல்லது இப்படியும் போடலாம். நீங்கள் கோடை வந்து நீங்கள் இங்கேயே கூட போட்டலாம் லெஃப்ட் லிஸ்ட்டுக்கு முன்னால். அது எது சரிங்கிறது அதில் கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது வேற ஒரு நம்பர் வேற ஒன்று சொல்லுவார், அதுதான் கருத்து வேறுபாடு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படியே போட்டுருங்க, ரோட் லெஃப்ட் லிஸ்ட் போட்டுட்டு சேமிச்சிருங்க. சேமிச்சிட்டிங்கன்னா இது வந்து அழகாக இங்கே வந்துடும். நம்ம நடுவில் தான் போட்டோம், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அப்படி வந்துச்சு பாருங்கள் ஒன்றுன்ட்டு அழகாக அது கீழே வந்துடும் இங்கே. ஆ சரிங்களா, அது ரொம்ப முக்கியம் அது. சரிங்களா, 61வது பக்கம் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இது உள்ளார தள்ளி வருது. இங்கே இந்த இடத்துல லட்சுமணன் உள்ளார தள்ளி வரல, இந்த இடத்துல வந்து தள்ளி இருக்குது அச்சு பக்கத்தில். வேறு என்ன இருக்குதுல திறந்து பார்ப்போம். இந்த கீ வந்து கீழே போடணும், கீழடியில் போடணும். கீழடினா கடைசி வரின்னு அர்த்தம், வேறு என்ன மேலடினா முதல் வரின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான் இருக்குது இல்லையா, ரெண்டு இடம் போட்டுட்டு கீழே வரேன். இந்த கீயை தூக்கி இங்கே போடுறேன், அரைச்சி போட்டாலும் நல்லது, போட்டால் ரொம்ப நல்லது, போடாட்டி பரவாயில்ல, போட்டுட்டு சேமிச்சிருங்க. அவ்வளோதான், இந்த மூணு நூலுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள் லட்சுமணன் உள்ளார தள்ளி வந்துருச்சு. காரணம் ரெண்டு வரையும் நம்ம இடம் விட்டோம் மேலே. அதாவது இங்கே வலது பக்கம் முதல் சொல் தள்ளி உள்ளார இருந்ததுன்னா நம்ம ரெண்டு வரி விடணும். இவ்வளோதான், எல்லா நூலும் இது சரியாக பின்பற்றினீங்கன்னா இது அழகாக எல்லா நூல் முழு அது மாதிரி வரும். ஏதாவது நீங்கள் ஏற்கனவே செஞ்சு விட்டு போயிருந்தா தயவுசெய்து இதை மாற்றிடுங்க. ஆ வணக்கம். எல்லாத்துக்கும் எவ்வளோ பக்கங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன்.